எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 11ஆம் தேதி வியாழக்கிழமை, ஜூன் மாதம் 2020. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை இன்று சிறிது காலதாமதமாக ஆரம்பிக்கின்றோம். 7 மணிக்கு மேல தொடர்ந்து நாம் பகவான் ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது நாற்பது பிரதிதினம் மாலை 6:30 மணிக்கு பார்த்து கொண்டு வருகின்றோம். ஸ்ரீ ரமண 108 உள்ளது நாற்பது செய்யுள் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 32. வேதகாலம் தொட்டு வேதம் இந்து மதத்துல 4 வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் ஒவ்வொரு வேதத்துக்கும் அதனுடைய சாரமாக ஒரு மகா வாக்கியம் அந்த வேதத்தில், அந்த வேதத்தினுடைய ஆரண்ய காண்டத்தில் உபநிடதத்தில் தன்னை உணர்ந்த மகானான அந்த ஞானியானவர் அந்த உபநிடதத்தின் வாயிலாக தம்முடைய சிஷ்யர்களுக்கு உலகத்துக்கும் அந்த வேதத்தினுடைய சாரமாக அமைந்துள்ள அந்த உணர்வு மையத்தை, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சாரம்ங்க, எசன்ஸ். இது சர்வசாதாரணமா ஆழ்ந்த உறக்கத்தில், நமது ஆழ்ந்த உறக்கத்தில், மனிதனின், தனி மனிதனின் ஆழ்ந்த உறக்கத்தில் அவனுடைய தனி இருப்பான நான் என்கின்ற அகந்தை, மனம், புத்தி இவைகளற்று அவைகள் மூலமாக அவனால் கற்பிக்கப்பட்ட, அவனால் தான் கற்பிக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி பிரபஞ்சம் இல்லை. ஆன்மாவை உணர்ந்தவர்களுக்கு, ஆன்மாவில் லயித்திருப்பவர்களுக்கு, ஆன்மாவில் மூழ்கி இருப்பவர்களுக்கு பிரபஞ்சம் என்று ஒன்று கிடையாது. அவர்களை அவர்களுடைய தனி நானே கிடையாது. பகவான் ரமண மகரிஷிக்கு எப்படி இருக்கும், அவர் உடம்பு நம்ம கண்களுக்கு தென்படும், நம்மளுடைய 5 புலன்களுக்கு தென்படும், நம்மளை மாதிரி உடம்பா இருப்பார், ஆனா உள்ளுக்குள்ள அவர்கிட்ட மனம் இருக்காது, எண்ணம் இருக்காது, தனி உணர்ச்சிகளாக இருக்க மாட்டார். 2.5 வேத சாரமாக மகா வாக்கியங்களாக 4 மகா வாக்கியங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மகா வாக்கியங்களை பத்தி தான் அவர் சொல்றாரு. அதை ஏன் இங்க சகஜமா ஒருவன் உணர முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, அந்த நிலையிலிருந்து ஏன் அவன் உணர்வு வாழ்க்கையை வாழ முடியவில்லை, ஏன் உடல் வாழ்க்கையாக எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கையாக உணர்ச்சி மயமான அந்த உணர்ச்சிகள்லையே அல்லாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படி அங்கு எப்படி இருக்க முடியும், அப்படி வாழ்ந்த அவர் இந்த சீயுள்ள அதை உரைக்கின்றார். பிரபஞ்சம்ன்ற ஒரு இருப்பு நமையம் ஜெட் பிரபஞ்சம்னா ஆல்ரெடி இந்த பூமியில இருக்கிற மனித சமுதாயம் இன்க்ளூடு. இதே மாதிரி வேத காலத்துல இருந்த ரிஷிகள் உணர்ந்து உரைத்த ஒவ்வொரு வேதத்துக்கும் உரைத்த வாக்கியம் ஒன்று இருக்கு. முதல்ல ரிக்வேத மகா வாக்கியம் அதனுடைய ஐத்ரேய உபநிஷத்துல இருக்கு. பிரஜானம் பிரம்மம், பிரஜானம், பிரக் அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா, பிர அப்படின்னால அடுத்தது, பிரக்னா இம்மீடியட்டாக இருக்கும் உணர்ச்சி. உணர்ச்சி உணர்வுன்றது சமுத்திரம், உணர்வுல ஒரு அலைன்றது உணர்ச்சி. உணர்வுன்றது சமுத்திரம்னா என்ன, சமுத்திரம்ன்றது ஒரு பெரிய நீர்பரப்பு. அந்த நீர்பரப்பு காற்றினால் பாதிக்கப்படும் பொழுது அந்த நீரே அலையாக வேறு வடிவம் எடுக்கின்றது.
சோ அலைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து தனித்தனி டைமென்ஷனோட உணர்ச்சிகளாக கரையை நோக்கி வந்து அடித்து திரும்பி வலுவை இழந்து திரும்பி அதே நதியில போய் அதே கடல்ல நீர்பரப்புல போய் கலக்கின்றது. இந்த மாதிரி ஒரு பெரிய மெய்யுணர்வு சமுத்திரம், எது பிரபஞ்சம்னே சொல்லக்கூடாது. என்ன பிரபஞ்சம்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஆட்டமிக் காஸ்மாஸ் கூட கிடையாது, மைக்ரோ காஸ்மிக் காஸ்மாஸ் கூட கிடையாது. ஆன்மா ஆன்மா தான் இருக்கு. ரமண மகரிஷியை கேட்டா அதுல ஏற்பார், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்க்கிறவனே இல்லாத போய் ஆகாசம் கூட தெரியலப்பான்னு. உண்மையா சொல்லணும்னா அவர் இதுதான் சொல்லுவார், உண்மையா உங்க கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கின்றது, உங்கள் உடல் எதில் இருந்து கொண்டிருக்கின்றது, உங்களுடைய பஞ்ச புலன்களில் காது எந்த ஒலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அப்படின்லாம் சொன்னா, கேட்டுக்கொண்டிருப்பவன் இல்லை, பார்த்து கொண்டிருப்பவன் இல்லை, கண்கள் திறந்திருக்கே, காதுகள் எப்பவுமே திறந்திருக்கே, நீங்க விழிச்சிட்டு இங்க எதிர்க்க தானே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அவர் வந்து இதை கடந்து விட்டார், கடந்து விட்டார்னு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரை ஒரு ஆளா மாத்தி நம்ம வந்து உருவப்படுத்தி அவர் கடப்பதற்கு அங்கு என்ன இருந்தது அவரிடம், அவர் தனியா எதையும் கடக்கவே இல்லை. பொய்கள் அவரை விட்டு விழுந்து விட்டன, பொய்களை பொய்கள் என்று உணர்ந்தார். பஞ்சபூதங்கள்னு யார் பேசுறோங்க, மனிதர்கள் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆகாசத்தை கூட காண்பவன் மனிதன் தானே, ஆகாசத்துக்கு ஆகாசத்தினோட இருப்பு தெரியுமா? ஆகாசம் ஆகாசமாக இல்லை, ஆன்மபொருள் ஆன்மபொருளாக இருக்கின்றது. ஆன்மபொருளே ஆகாசம், ஆகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மபொருளே ஆகாசம், சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆன்மபொருளே ஆகாசம், ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் ஜடப்பொருட்கள் வரைக்கும் பிரபஞ்சம் மொத்தமுமே வந்து ஆன்மபொருள். தனியாவே அவைகளுக்கு மனிதனால் இட்ட பெயர்கள், மனிதன் வந்து லீனியரா தான் அவன் வந்து தன் மனத்துல வந்து முன்னேறுகின்றான், இனம் இனமாக க்ஷணம் க்ஷணமாக காலத்துல பல கோடி வருடங்களுக்கு பிறகு வந்த மன முதிர்ச்சி இது. எது பாஷை, பாஷை மூலமாக அர்த்தம் கொண்ட அனுபவங்களை எண்ண ஓட்டங்களில் பதித்து கொண்டு அதிலே மூழ்கி மடிந்து விட்டான். நம்ம என்ன யாரு, ஒரே யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, சதா உணர்ச்சி மயமா இருக்கிறவங்க. ஏன்பா இப்படி உணர்ச்சி மயமா இருக்கும், யாருப்பா உணர்ச்சி மயமாக இருக்கின்றார்கள்? அதில் அவன் என்பவன் என்ன அனுபவத்துக்கு ஆட்பட்டிருக்கிறான்? ஒரு உணர்ச்சியில எதற்கும் ஒரு விவரம் இல்லாத அளவுக்கு எங்கேயோ வந்து சாஸ்திர வாசனைகள்னாலையும் அந்த பெருமையே நானுக்கு, புஸ்தகத்தை படிச்ச பெருமை, வேதத்தை படிச்ச பெருமை, கரைத்து குடித்த பெருமை, மற்றவர்களுக்கு சொற்பொழிவு ஆற்றிய பெருமை. உலகத்துல எத்தனை பண்டிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிர கேள்வி கேட்கிறார் இந்த பாட்டுல ரமண மகரிஷி, அது நீ, இது ஏதோ ஒண்ணு, நீ இல்ல, நீன்றது உன் உடம்பு இல்ல, உடம்பு அவுட்டர் மோஸ்ட் கேஸ், ஒரு கவர், உரை, அன்னமய கோஷம். த டீப்பஸ்ட் வந்து அறியாமையாவே மூழ்கி கிடக்கு உன்னோடதுல. அதுக்கு அடுத்து இருக்கிற சப்சீக்வன்ட் லேயர்ஸான சூக்கும சரீரங்கள் எல்லாம் ஒண்ணுமே விவரமே தெரியாது, புத்தியில இருக்கிற ஒரு உணர்ச்சிக்கு ஒரு விவரம் தெரியாது. படிச்ச பெருமையில நீ ஏன்பா இருக்கேன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது. அகம் பிரம்மாஸ்மின்னு போயாம தினம் தினம் மனப்பாட பகுதி மாதிரி சொல்லிட்டு இருக்கியே, பிரஜானம் பிரம்மம் சொல்லிட்டு இருக்கியே, அயமாத்மா பிரம்மம் தத்துவமசி, அற்புதமா சொல்ற, நீ அதுவாக இருக்கிறாய், இந்த பிரஜானமே பிரம்மம், நான் என்னும் தன்மையே கடவுள் தன்மையானது, நீ அதுவாக இருக்கிறாய், தோன்றியுள்ள இவைகள் அனைத்துமே ஆன்மா. ஆன்மான்னா என்ன,
அந்த பரம்பொருள் நிலை எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் வார்த்தையா இருக்கு. வார்த்தையா கேட்டவனாக படித்தவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றது உள்ளில். அது எப்பேற்பட்ட பாரம் தெரியுமா? புதி சுமக்கும் கழுதைகள் பாரம் சுமக்கும் எண்ண ஓட்டங்கள்ன்ற பாரங்களை சுமந்து கொண்டு, பொறுப்புகளை சுமந்து கொண்டு ஒரு எண்ணத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு எண்ணமயமா இருக்கும்னா எவ்வளவு வெயிட் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? நான்ன்றது அந்த எண்ணமாவே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் அபிமானப்பட்டு அந்த எண்ணத்தினுடைய பொருள் கொண்ட அர்த்தத்தினுடைய வெயிட்டை உணர்ச்சி மயமா தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது. அது பெருமை உணர்ச்சியா இருக்கட்டும், சிறுமை உணர்ச்சியா இருக்கட்டும், படித்த உணர்ச்சியா இருக்கட்டும், பாமர உணர்ச்சியா இருக்கட்டும், எல்லா உணர்ச்சிகளும் அந்தந்த உணர்ச்சிகளுக்கு உண்டான எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் விரும்பினே ஆள் இல்லாத இடத்தில் வெயிட்டா தலைமையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவாகவே இருக்கு, நான் அதை விட்டா ஒண்ணுமே தெரியாது. அதுவாகவே இருக்கும் தன்மை நான் தனக்குத்தானே அறியாமையால், அறியாமையை விளக்கிறதுக்கு அதுக்கு திராணி இல்லை, போக்கு இல்லை, காண்பிப்பவர்கள் இல்லை. உரைப்பவர்கள் இல்லை. உன் உணர்ச்சியில அதுன்றது எப்படி சங்கமிச்சிருக்கு? அதுன்றது எப்படி சகலமாகவும் இருக்கின்றது, நிஷ்களமாகவும் இருக்கின்றது? நிஷ்களம்னா என்ன? எதற்குமே களம் அல்ல, எதையும் அது தாங்குவது அல்ல, அது தொழில் புரிவதே இல்லை, இயக்கமே கிடையாது, இயங்காத மையப்புள்ளி. ஒரு 300 கிலோமீட்டர் ஓடுற பைக்கு அதனுடைய ஹப்பு, வீலினுடைய ஹப்பு சுத்தாது. 360 டிகிரிஸும் அது மேல இருக்கும். எல்லா ஜீரோ, எல்லாமே அதுக்கு 0 டிகிரி, அது சொல்லவே இல்லை. பட் ஸ்பீட் அங்கதான் சங்கமிக்கிறது. ரிம்முனுடைய 360 டிகிரியும் 0 லேந்து 359வது டிகிரியும் திருப்பி 360வது டிகிரின்ற திருப்பி 0 டிகிரி, அது வந்து சங்கமிப்பது அந்த ஹப்ல ஓயாம சங்கமிச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய சென்டர்ல, ஹப்னுடைய சென்டர்ல. ஆனா ஃப்ரீ வீல் மாதிரி இருக்கும், அது மேல பாரமே தெரியாது. என்ன சக்கரம் சுழலும் போது ஹப் வந்து வெயிட்ட தாங்கல, ஸ்பீடே டிரான்ஸ்போர்ட் பண்றது வெயிட்ட. 0 டிகிரி to 1 டிகிரியில அந்த ஸ்பீட்ல வெயிட் ஆனது 1 டிகிரிக்கு பாஸ் பண்ணப்படுறது, திருப்பி 2 டிகிரிக்கு பாஸ் பண்ணப்படுறது. வீலினுடைய எல்லா இடமும் வந்து தரையில் பட்டு, தரையிலும் ரிம்முக்கும் நடுவில் இருக்கிற டயர்ல டியூப்ல இருக்கிற காத்துக்குள்ள எல்லா பாரமும் சுமந்து, காத்து பாரமற்றது, பாரமற்ற காற்று பாரத்தை சுமக்கிறது. இதுதாங்க எங்க வீடு, 20x20 ஹாலு, 20x20ன்ற 4 சுவரோ ரூஃபோ தளமோ தரையோ அதுவா உபயோகப்படுகிறது? நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தானே, எம்டி ஸ்பேஸ் தானே அந்த ஹால். செவுத்துலயே நடக்கிறோம். செவுத்தை எதையாவது யூஸ் பண்றோமா? பொருள்கள் தொங்குகின்றன. உயிருள்ள நாம் வந்து எதை உபயோகிக்கிறோம்? நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் வேணும். நம்மளுக்கு உள்ளேயும் எம்டி ஸ்பேஸ் இருக்கு, வெளியிலயும் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அத போல யூட்டிலிட்டியா, ஃபுல் ஹையஸ்ட் யூட்டிலிட்டியா இருக்கிற பொருள் வந்து பாரமற்றது, இயக்கமற்றது, ஸ்டில்னஸ், மௌனம். அத வந்து நீ நடைமுறையாக உணர வேண்டுமானால் அதனுடைய அருளும் வேணும். அதற்கு நீ வந்து உன்னுடைய எந்தவித முயற்சிகளையும் அதற்கு சரண்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இந்த பாட்டு சொல்றது. எப்படி ஒரு வீல் ஹப்ல இருக்கிற 320 டிகிரியிலையும் பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோ, ஒரு மோட்டார் பைக்கினுடைய வீல், ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியினுடைய 8 சக்கரமோ 16 சக்கரமோ வீல்ஸ், அத்தனையும் உள்ளுக்குள்ள இருக்கிற வெயிட்டை டயர்ல இருக்கிற காத்து மூலமா தரையிலையும் முழுசா விழறதில்லை, எங்க போறதுன்னே தெரியல, எல்லாம் மிதக்கின்றன,
ஸ்பீடு எடுத்தாலே மிதக்க ஆரம்பிச்சிடும், வெயிட் குறைஞ்சிரும். ஹையஸ்ட் ஸ்பீட்ல எனர்ஜியாவே நம்ம மாறிடுறோம். ஆளே காணும், பொருள் மாயமா மறைஞ்சு போயிடும். அதனாலதான் ராத்திரி தூக்கத்துல மனமே மறைஞ்சு போட்டும். ஏன்னா இங்க ஹையஸ்ட் ஒளி, ஒளி ஒளிக்கெல்லாம் பல மடங்கு வேகம் கொண்டது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள். உடம்பு பூரா உள்ளும் புறமுமாக பிரபஞ்சமுமாக மனம் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இந்த மொபைல் டவரை வந்து கண்டினியூஸ் கனெக்ஷன்ல இருக்கு. தெரியாம வந்து நம்ம வந்து அதை வந்து நானுன்ற ஓனர்ஷிப் கிட்ட வச்சுக்கிட்டு இது அதுல நடந்துட்டு இருக்கிற எண்ணங்கள், டிரான்சாக்ஷன்ஸ், வந்துட்டு இருக்கிற கால்ஸ் எல்லாம் அந்த மொபைல் டவருக்கு உயிர் வந்து எனக்கு வந்திருக்க 100,000 கால்ஸ், என்கிட்டே இருந்து வந்து ஒரு 80,000 கால்ஸ் போறது, நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு அது உரிமை கொண்டாட ஆரம்பிச்சதுன்னா எல்லா கால்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுவும் இல்லாத இடத்துல நம்மளும் மொபைல் டவருக்கு சற்றும் குறைவில்லை, உள்ள ஆளே இல்லை. உள்ள இருப்பது ஆக்சுவலா ஆன்ம பொருள், நம்ம கிட்ட இருக்கிறது ஆன்ம பொருள். ஆனா மொபைல் டவர்ல இருக்கிறது என்ன, 4 போர்சஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைவ்ஸ், அது இதெல்லாம் தான் இருக்கு. அதை தவிர அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த அந்த டிஷ் ஆண்டனாவும் அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ற சர்க்கியூட்ஸும் அதுவும் இதுவும் அவ்வளவுதான். நம்ம கிட்ட வந்து ஆக்சுவலா மனமே இல்லை, அதை வந்து தினமும் அழுந்தவருக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல மனிதனுடைய உள்ள இருக்கிற அவன்ற தன்மைக்கு உண்டான புக்லெட்டே இல்லைங்க, புக்லெட்டே இல்லைங்க. ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா புக்லெட் இருக்குங்க, ஃபுல்லா. நீங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் 100% ஒரு மொபைல் யூஸ் பண்ணவங்க இல்ல, அவன் பெரிய மேதாவி ஆயிடுவான், கண்டுபிடிச்சவன விட மேதாவி ஆயிடுவான் ஒரு ஸ்மார்ட் போனை ஃபுல்லா யூஸ் பண்ணா. இங்க இவங்க மெய்ஞானியாவே ஆயிட்டாங்க, என்னன்னா இவங்க பிரபஞ்சத்தையே கடந்துட்டாங்க. ஆனா இங்க பிரபஞ்சமே இல்லாத பொருளா அவங்களுக்கு இம்மீடியட்டா தெம்பிட்டு இருக்கு. அதனாலதான் தனக்குள்ள ஒண்ணும் இல்லை, பிரபஞ்சத்திலையும் ஒண்ணும் இல்லை, எல்லாம் வெளியில இருக்குன்றதுக்கு முதல் வேத வாக்கியமான அது நீ, தத்துவம் அசி, அது நீயாக இருக்கின்றது, இது அந்த வெளிப்பொருள். அது இங்க இருக்கு, ஆழ்ந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற பாட்டை வச்சே பகவான் ரமண மகரிஷி வந்து இங்க அற்புதமா வந்து ஏன் வந்து நீ வந்து உன்னுடைய கஸ்டமைஸ் பண்ணிக்கல, நீ உன்னுடைய புக்லெட்டான அகந்தை புத்தி மனத்தை ஒவ்வொருவரும் முழுமையாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சத்சங்கம் ஒரு சைடு கேட்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஒரு வீட்டினுடைய எம்டி ஸ்பேஸா இருக்கிற ஹால்னுடைய எம்டி ஸ்பேஸ், பெட்ரூம்ஸ்னுடைய எம்டி ஸ்பேஸ், கிச்சனுடைய எம்டி ஸ்பேஸ், பாத்ரூம்னுடைய எம்டி ஸ்பேஸ், எல்லாமே எம்டி ஸ்பேஸ் தான், யூட்டிலிட்டேரியன். சென்னைன்றதே ஆக்சுவலா எம்டி ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ்ல ஒரு லேண்ட்மார்க்ஸ் இருக்க மாதிரியா இருக்கிற அடையாளங்களை கொண்டது பில்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை சென்னைன்னு சென்னை நிலப்பரப்பா இருக்கு, வேற ஒரு பாம்பேயினுடைய நிலப்பரப்பா இருக்கு, நியூயார்க்கினுடைய நிலப்பரப்பா இருக்கு. அந்தந்த அவைகள்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கின்றதை தவிர அடையாளங்களாக உண்மையில் மனிதர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் வெட்டவெளி. ஆன்மாவுக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லாதுன்னா ஆன்மால வந்து வெளின்னு ஒரு வார்த்தையே சொல்ல முடியாது, வெளியே இல்லை ஆன்மால. சோ அதனால உள்ளும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆன்மாவுக்கு உள்ளு வெளின்ற வார்த்தையெல்லாம் வந்து எந்த வார்த்தையுமே, ஆனா ஆன்மா வந்து ஆன்மாதான் சகலமாக இருந்து கொண்டிருக்கிறது, முக்கியமாக மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனிடம் நுணுக்கமாக ஒரு உணர்ச்சி வந்து எண்ணமயமாக கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு உணர்ச்சி நிறைய எண்ண கூட்டமாக தன்னையே பிரித்து எதிர்மறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கேயே வந்து அவன் வந்து வாழணும், உள்ளத்தான் வாழணும். உள்ள வாழ்ந்தால் கோடி நன்மை. கர்ப்ப கிரகத்தில் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். எதனுடைய கர்ப்ப கிரகம், உங்க சொரூபத்தினுடைய கர்ப்ப கிரகம், அதுதான் சொரூபம், அதுதான் நீ.
உள்கடந்து இருக்கின்றாய். அந்த உள்கடந்து இருக்கின்றது வந்து இந்த அஞ்சு கோஷங்கள்ல அது மாட்டிக்கிட்டு அந்த அஞ்சு கோஷங்களும் உணர்ச்சி மயமாக அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்ச்சிகளும் மாறிக்கொண்டே மறைத்து கொண்டே தொடர்ச்சியா மறைப்பு இருந்துகிட்டே இருக்கு. சோ எந்த நாளும் பார்த்ததாக சரித்திரம் கிடையாது. இதை உணர்ந்தவர்கள் உணர்த்துகின்றனர். நான்கு வேதங்களிலும் நான்கு ரிஷிகள் நான்கு உபநிடதங்கள்ல நான்கு மகா வாக்கியங்களாக அந்த வேதத்தின் சாரமாக அந்த வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு பகவான் இந்த பாட்டை சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துருவோம். அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை ஆர்த்திடவும் தன்னை ஆர்த்திடவும் தன்னை பத்தி தான் மறைகள்னு சொல்லப்படுற வேதங்கள் நான்கு வேதங்கள் கோஷமிட்டு உரைப்பதை ஆர்த்திடவும் ஆர்த்திடும் அலைகடல் அப்படின்றாங்க இல்லைங்களா. என்ன எக்கச்சக்க சவுண்டோட நாய்ஸோட ஒரு அலை பொங்குது. வேதங்கள் வந்து கோஷித்து உரைக்கின்றன. எதை? தன்னை. நமக்குள்ள இருப்பது தன்னை, நாம இருப்பது நான், நான் என்னை. நமக்குள்ள இருப்பது தான் தன்னை, ஆனால் நாம இருப்பது நான் என்னை. அந்த தன்னையை பத்தி உள்ள இருக்கிற அதை பத்தி கடந்து இருக்கிற இந்த பொய்களை கடந்து இருக்கின்ற இந்த உணர்ச்சிகளை கடந்து இருக்கின்ற எண்ண ஓட்டங்களை கடந்து இருக்கின்ற அவைகளை பற்றி நான்கு வேதங்களும் இப்படி குறிப்பிடுகின்றன. அது நீ என்று நான்கு வேதங்களும் கோஷமிட்டு உரைக்கும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்தீரார். தேர்ந்து இருத்தல்னா என்ன அர்த்தம்? தெரிந்து இருத்தல்னு ஆப்வியஸ் அர்த்தம், அறிந்து இருத்தல்னு ஆப்வியஸ் அர்த்தம். ஆக்சுவலா தேர்ந்தெடுத்தல்னா என்ன அர்த்தம்? யுக்தி பூர்வமாக சத்சங்கம் கேட்டல் மூலமாக அந்த கேட்டதை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது யுக்தி, உங்ககிட்ட பொருத்தி பார்த்துக்கிறது. இவர் சொல்றது வந்து கரெக்டா, என்கிட்ட வந்து என்னுடைய உணர்ச்சியை என்னமா பேசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கே மறைப்பா, அது எதை மறைக்கிறது? சோ ஏதோ வெட்டவெளி போல ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்த என்னுடைய உணர்ச்சி எண்ணமாக மாறி தான் இந்த அந்த பொருளை மறைச்சிக்கிட்டே இருக்கு. இது கரெக்டா? இவர் சொல்றது கரெக்டா? இது உரைத்து கொண்டு இருக்கின்றது. இது விளக்கமாக ரமண மகரிஷி அவர்களின் எங்கெல்லாம் இவங்க சிக்கி வந்து உரம் இல்லாம ஓடி போய் ஐயோ ஒண்ணும் வேண்டாம் பா நம்மளுக்கு, ஏன்னா இதற்கு நேர்முகமாக உலகில் வந்து உரைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலகத்துல எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? அப்படியே மகப் பண்றாங்க வேத வாக்கியங்களை. வேத வாக்கியங்களை உங்ககிட்ட பொருத்தி காண்பிப்பதில்லை. வேத வாக்கியங்கள் கூறும் இந்த பொய்களை கடந்த அந்த தான் என்ற அந்த நிலையை அவர்கள் வாழ்வதும் இல்லை, சொற்பொழிவாகவும் மாற்றிவிட்டார்கள், செய்முறையாகவும் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பண்ணுகின்ற காலையிலிருந்து பண்றும் அத்தனை டாம்பிகங்களும் அந்த ஸ்லோகங்களை உரைக்கும் விதமும் அது இதுன்னு என்னென்னவோ போட்டு பிரமாதப்படுத்தும் போது பாமர மனுஷன் ஆடி போயிடுறான். வாழ்க்கைக்கே கம்பேட்டபிளே இல்லையோ இது, என்னவோ ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸை விட என்னவோ பேசிக்கிட்டு போறாங்களே. சம்பிரதாயமாக ஒரே வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க, பாண்டித்யம் இருக்கு, பட்டிமன்றம் நடத்துறாங்க, நன்னெறிகளை போதிக்கிறாங்க, இப்படி நிக்கணும் அப்படி பார்க்கணும், எப்படியும் எதுவும் யாரும் பார்ப்பதற்கே ஒருவன் இல்லை என்று ரமண மகரிஷி கூறுகின்றார். அடிப்படையில் நீ அங்கவே இல்லப்பான்றார். எடுத்த உடனே நீ இது இல்லப்பா, நீ அதுப்பா, அது வேதமே சொல்றதுப்பா, அதை நீ வந்து நேரடியா எடுத்துக்கோப்பா, இங்க யார் பேச்சையும் கேட்காதப்பா, நீயே பாருப்பா, தேர்ந்து உணர்ந்து புடம்போடு யுக்தி மயமாக அனுபவமாக்கிக்கொள், கஸ்டமைஸ் செய்து கொள். ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதே அந்த எண்ணுபவனாக இருக்கும் நீ என்ற அந்த தன்மை
உள்ளில் எங்கு இருக்கின்றதுன்னு பார்த்தா இங்கேயுமே இல்லை. உங்க மண்டைக்குள்ளதான் சத்தம், உங்க மனசுதான் பேசுது, அதுவும் வெயிட்டா பேசுது. எதையாவது நினைச்சா எப்படி இருக்கு, அதுல அர்த்தம் வேற இருக்கா? நான் அந்த அர்த்தமயமா சோகத்தோடையே நினைக்குது, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே. அந்த வார்த்தையை அது மனசால நினைக்கும் போது கூட நம்ம எப்படி நினைக்கிறோம், என்ன இப்படி செஞ்சிட்டாங்களே. உணர்ச்சி மயமா இருக்கும், ஃபீல் இருக்கும், ஃபீல் டேம்பனிங்கா இருக்கும், சோக கடலா இருக்கும். சோகப்படுவதற்கே ஆள் இல்லை, எடுத்த எடுப்பில் இருக்கிற உண்மை. சந்தோஷப்படுவதற்கும் ஆள் இல்லை. எல்லாமே நானின் மூலமாக அந்தந்த சொற்றொடர்களுக்குள் ஏற்றப்பட்டவைகள். அதனால்தான் யுக்திமயமா பாரு, பார்க்கின்ற நீ பாரபட்சமற்று நில், உடன் வசி. உன்னுடன் வசி, அதுவாக இருக்கும் உன்னுடன் வசி. அது என்ன இசிக்கொள்ட்டு என்ன, உன்னுடைய எண்ணம் கிடையாது. அது என்ன என்ன, உன்னுடைய உணர்ச்சி கிடையாது, உன்னுடைய நானே கிடையாது. நீன்ற எந்த அம்சமும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அம்சங்கள் கிடையாது. எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, நேற்று இன்று நாளை என்ற காலங்கள் கிடையாது, கர்மங்கள் கிடையாது, செய்பவன் கிடையவே கிடையாது. நான் கிடையாதுன்னா என்னங்க, வாழ்பவர்கள் கிடையாது, செய்பவர்கள் கிடையாது, நினைப்பவர்கள் கிடையாது, ஆன்மீகம் தேடுபவர்கள் கிடையாது. ஒரு ஹப்பு தனக்கு மேல தன் மேல் சுழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வீல்ல இருக்கிற அந்த ரிம்ம ஒவ்வொரு டிகிரியா வேகமா விதவிதமான மெக்கானிசம் அது மேல சுழண்டு அந்த வாகனமாக மாறி ஹப்ப அச்சா வச்சுக்கிட்டு, அதுதானே தேர்னோட அச்சு மாதிரி தானே, அது இந்த தேர்னோட அச்சு போல இருக்கிற தன்மைதான் ஸ்தித பிரஜத்தன்மைன்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்து மதத்துல ஃபர்ஸ்ட் விதவிதமா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்தித பிரஜம். பிரஜைய வந்து என்ன, பிரஜையற்ற ஜட இயக்கங்கள் என்ன, எல்லாமே ஜடயக்கம், சந்தேகமே படணும். நம்மளுக்குள்ள எது நடந்தாலும் அது வந்து ஜங்க் யார்ட், ஓல்டு பாஸ்ட். உன்னதமான எந்த எண்ணமும் கிடையாது, உன்னதமான எந்த உணர்ச்சியும் கிடையாது. அதனால மேம்படுவதற்கு ஒருவன் இல்லை, சீரழிவதற்கும் ஒருவன் இல்லை. ஒருவன் தன்னாலேயே தான் மேம்பட வேண்டும், ஒருவன் தன்னாலேயே தான் சீரழிய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தன்னாலேன்றதே நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய எண்ணங்கள். அப்படியே ஒருத்தர் கிடையாதுன்றதுதான் ரமண மகரிஷியோட விஞ்ஞானம். ஆத்மாவாலதான், ஆத்மாவாலன்னா என்ன அர்த்தம், தன்னாலதான் ஒருத்தர் நல்லவனா இருக்க முடியும், தன்னை யாரும் கெடுக்கவும் முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது ஒரு தமிழ்ல வந்த ஒரு மறை வாக்கியம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர்னா அந்நியர், இங்க பிறர்னா என்ன அர்த்தம், நானே பிறர். அதுதான் ரமண மகரிஷினுடைய சயின்ஸ். ரமண மகரிஷினுடைய சயின்ஸே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனை சுத்தியே நிக்குங்க, நானு சுத்தியே நிக்குங்க, நானு அவனுடைய உபகுறுப்பான என்னுடைய. அதுல நன்னெறி எல்லாம் அவர் கொண்டு வரல, நல்லவனா மாத்திரத்துக்கெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல. நல்லவனா மாத்தி அதெல்லாம் ரூட்டே கிடையாது, போகாத ஊருக்கு வழி. ஏன்னா நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்துல மகானும் கிடையாது, பாபியும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா நானே கிடையாது. இவங்க இன்னும் நானு, நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, இன்பம் துன்பம், இன்னும் இரட்டைகளை விட்ட பாடு இல்லை. வேதங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கல. வேதத்தினுடைய சாரம் என்ன, நீ அதுவாக இருக்கிறாய். பிரஜை கொண்ட, பிரஜை கொண்ட, பிரஜை மயமாக இருக்கும் ஒரு ஞானத்தன்மை அப்படின்னா என்ன, ஓபன்னஸ், ஸ்டில்னஸ். அசைவது எண்ணங்கள், அசைவது உணர்ச்சிகள், அசையாதது அந்த எண்ணங்களுக்குள் இருக்கும்
எண்ணங்களுக்குள் இருக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எண்ணங்களையும் ஊடுருவி இருப்பது இது ஆன்மா, அசையாதது ஆன்மா. சோ அசையற அத்தனையையும் விட்டுட்டு அசைவுகள் எல்லாம் அபிமானங்கள், அது அசைச்சிட்டு போயிடுது, ஆட்டிட்டு போயிடுது. ஒரு எண்ணம் வந்து அடிச்சிட்டு ஆட்டிட்டு போயிடுது. அந்த இடத்துலயே நிக்கிறார் ரமண மகரிஷி. வேதாந்தம் எல்லாம் அங்க நிக்கல, அதனாலதான் ரொம்ப சுத்து ரூட்டு. இங்க இமிடியட்டா முடிக்கிற ரூட்டு, எதை முடிக்கிறோம், நேர உண்மையில முடிஞ்சிடறோம். அதுக்கு உரம் உரம் கொடுப்பது வந்து சத்சங்கம். பாட்டிலேயே அப்படிதான் வருது. அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் கோஷமிட்டு சொல்லவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்து இராது. அது நான், இது அன்று, இன்று எண்ணல், நினைத்து கொண்டிருத்தல், வார்த்தையால கிளிப்பிள்ள மாதிரி நினைத்து கொண்டிருத்தல், உணர்ச்சிகளால் உணர்ச்சி மயமாலாம் உணர்ச்சிக்கு. ஆக்சுவலா எண்ணம் வந்து உணர்ச்சிக்கு ரிவர்ஸ் போகவே முடியாது. எண்ணம் உணர்ச்சி தான் எண்ணமா வருது, எண்ணம் தான் செயல்களா வருது, வாக்கா வருது. வாக்கு திருப்பி எண்ணமா மாறாது, எண்ணம் திருப்பி உணர்ச்சியா மாறாது. உணர்ச்சி தான் உதித்த இடத்துக்கு போக முடியாது. அதனாலதான் நேரடியா இந்த இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டார் அவரு. உணர்ச்சியில எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காது, எண்ண ஓட்டங்கள் வழியால எண்ணங்கள் எல்லாம் அடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. மனம்னே இல்லை, மனத்தின் உருவை மறவாது ஊசாத, மனம் என ஒன்று இல்லை உந்திப்பற, மார்க்கம் நேராகும் இது உந்திப்பற. அதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இரு. எங்க நேர போ, எங்க உங்ககிட்ட எல்லாம் ஸ்பார்க் மாதிரி, ஸ்பார்க் தாங்க, மைக்ரோ காஸ்மிக் அப்ரோச் தான் அவரோடது. இதுதான் ஃபவுண்டேஷனல் அப்ரோச். விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஒளி ராத்திரி வரும்பொழுது காஸ்மாலஜிஸ்ட் எல்லாம் டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒளியினுடைய ஒளிக்கற்றைகளினுடைய விதவிதமான வர்ணங்களை வச்சுக்கிட்டே அந்த ஒளி எந்த இடத்துல எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அதே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் மைக்ரோஸ்மிக் இதுதான் கண்டுபிடிப்புகள் தான். இவர் மெய்ஞானி. நீ எண்ணத்துல ஒண்ணு பண்ணவே அது நீன்னு அது சொல்லியிருக்காங்க. அந்த அதுன்றது வந்து இது எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, ஆனந்தமா என்னவோ உற்பத்தி அது இல்லை. அங்கேயே பக்கத்துல ஆக்சுவலா அற்புதமா வந்து அமைதி கிடைக்கும். என்ன அது ஸ்டில்னஸே, ஸ்டில்னஸே உங்க முகமா மாறிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் அதையே பார்த்துக்கிட்டோம் தான் முகம் மகா பிரசாந்தமாயிடும், சத்தியமாயிடும், சத்தையே காமிக்கும். உங்ககிட்ட இருந்து வர வாக்கு வந்து அங்கிருந்து தான் எண்ணம் வழியா வராது. எண்ணம் எல்லாம் பாஸ்ட், பழைய ஸ்ட்ரீட்ஸ் வழியெல்லாம் வராது. லேட்டஸ்ட் யுத்தத்துல கூட என்ன எக்ஸாக்டா பின் பாயிண்டடா ஜிபிஆர்எஸ்ல அந்த லொகேஷனை மார்க் பண்ணி மிசைல் அங்க போய் தப்பக்கம் அடிக்கும், ரோடு வழியெல்லாம் போயிட்டு இருக்காது. இங்க இருந்து எப்ப கலந்து தெரியாது, ஸ்பீடு மிசைல் ஸ்பீடு. மெய்ஞானம் என்ன, மனத்தையே சாப்பிடுற ஞானம் அது. அப்படின்னா பார்வை எப்படி இருக்கும் நினைச்சு பாரு, அந்த பார்வையை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதுல வந்து ஒரு ஸ்டெப்ல பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை நகர்த்திடுறோம். எண்ணத்தை நகர்த்துறீங்கன்னா மெய்ப்பொருள் கிட்டதான் ஆரம்பிக்கிறீங்க. அங்க வந்து கூட தடுமாறுங்க பரவாயில்ல, லட்சம் தடவை தடுமாறுங்க. சத்சங்கம் தான் இருக்கவே இருக்கே, உங்களுக்கு அற்புதமான உதவி புரிந்து விடும். அது கரெக்டா சீர்திருத்தி அமைத்து விடும். திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணிக்கலாம்ல. நம்மளுதான் இலக்கு சிதறாம உள்ள கொண்டு போய் கர்ப்பகிரகத்தை நோக்கி 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 எல்லாம் போறோம். மைக்ரோ காஸ்மிக்கால போறோம், நம்ம பெருசே கிடையாது. வெட்ட வெளியிலாம் நம்ம ஓப்பனா ஃபயர் பண்ணிக்கிட்டே இல்லையே, எண்ணங்கள் எல்லாம் ஸ்க்ரௌஞ்ச் பண்ணிக்கிட்டு உணர்ச்சிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இல்லையே பாளு. ஸ்ட்ரிக்டா அது நீ தானே சொல்றது,
பிரஜை மயமாக இருக்கும் ஒரு உணர்வு மையம். ஒரு உணர்வு மையம்னா பிரஜைனா அப்படியே மொத மொத மொதன் இல்ல, மைக்ரோ காஸ்ம். அயமாத்மா பிரம்மம்னா என்ன? இங்கு இங்கு இருப்பவைகள் அனைத்துமே அதுல அதுலதான் இருக்கு. எதுல இருக்கு? ஆன்மால இருக்கு. ஆன்மா ஆன்மா வந்து மைக்ரோ காஸ்மிக். நீ எதுவாக இருக்கிறாய் கேட்கவே வேணாம். நீ இதுவாக இல்லவே இல்லை, எண்ணங்களாக இல்லவே இல்லை, உடம்பாக இல்லவே இல்லை, அஞ்சு புலன் சேட்டைகளாக இல்லவே இல்லை. அதனாலதான் இந்த சாதகம் வந்து நீங்க சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சாத்தியம். ரெண்டு நிலை கிடையாது. அப்பவேங்க இன்ஸ்டன்ட் ஃபுட் இருக்கு இல்ல, இப்போ நூடுல்ஸ் கொண்டு வரோம், மைக்ரோவேவ்ல தண்ணியை போடுறோம், கொஞ்சம் அந்த கூட பொடியை கொடுத்துருக்கோம், அதை வச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறீங்க, கொதிக்க கொதிக்க ஏதோ உட்காந்து சாப்பிட்டுருவோம். இன்ஸ்டன்ட் ஃபுட் இல்ல. அதை போல இன்ஸ்டன்ட் சாதகம். ஆனா எல்லா இன்ஸ்டன்ட்டும் இன்ஸ்டன்ட் மயமாவே இருக்கணும். இன்ஸ்டன்ட் மயம் இன்ஸ்டன்டேனியஸா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஸ்பான்டேனியஸா இருக்கணும். நீங்க இருக்கக்கூடாது. நீங்க தான் தடை. உங்களுடைய எண்ணமா இருத்தல் தடை. மிசைல் அட்டாக் மேல ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் பகவான் ரமண மகரிஷி. தேர்ந்து இரு, தன்னை உணர்ந்தவரை தேர்ந்து இரு, என்னுடைய செய்யுளை தேர்ந்து இரு அப்படியே சொல்றார் அவர். நான் முடிச்சு வச்சுட்டேன். இன்னும் இந்த பிரபஞ்சம் கோடானு கோடி யுகங்கள் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இதுதான் இலக்கணம். இதுக்கு நீ உடம்பாவே மாறி அங்க இங்க சுத்த வேண்டாம். அஞ்சு புலன்களையும் யூஸ் பண்ண வேண்டாம். எண்ணங்களால புதுசா படிக்காதே. உன்னுடைய பதிஞ்சவைகளோட புதுசா கண்ணால பார்த்து புத்தியால நினைச்சு கம்பேர் பண்ணி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நில்லு, தேர்ந்து இடத்தை பார்த்து நில்லு, உதிக்கிற இடத்துல நிந்துரு. தேர்ந்து இராது, இருந்துடு அப்படின்னு அர்த்தம். ஒரு சீட்டு கிடைச்சுதான் போய் உட்கார்ந்து ஏன் இருக்கணும் இல்ல? அது போல சாதகத்துக்கு ஒரு சசங்கம் கிடைச்சுதா, உணர்ந்தவர் சந்நிதி கிடைச்சுதா, வாழ்க்கையை கொண்டு கொடுத்துரு. உனக்குன்னே வாழ்க்கையை வச்சுக்காத. தனியா இருந்தேன்னா எவ்வளவு பெரிய உபத்திரவம் தெரியுமா? நீ எதுக்கு திருப்பி திருப்பி பண்ணணும்? ஃபுட்டே இன்ஸ்டன்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே. ரிசல்ட் தெரிய போறதே உனக்கே, சாந்த மயமா ஆயிட போறிய. கடக்கப்பட்டிருப்பாய், கடந்திருப்பாய். எண்ணங்களை போட்டு உருட்டி கொண்டிராதே, பாண்டித்யம் அடையாதே. ஒரு எண்ணமே வேண்டாம் அப்படின்னா ஒரு எண்ணுபவனும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு உணர்ச்சியே வேண்டாம் ஞானம் அடையிறதுக்கு. இப்ப வந்து இதுவாதான் நம்மளுடைய நான் இருந்துகிட்டு இருக்கு. நீ இதுவாக இல்லை, அதுதான் எடுத்த எடுப்புல. அது நீ என்று அம்மறைகள் ஆத்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது, தேர்ந்து இராது, அமையாது, நிற்காது, திரும்பாது, தேர்ந்திராது. அது நான் திருப்பி என்ன கிளிப்பிள்ள மாதிரி அந்த வேதம் சொன்னத மறைகள் ஆர்த்திட சொன்னத நீ வந்து திருப்பி உன்கிட்ட கிளிப்பிள்ள மாதிரி அது நான். இது அன்று என்று எண்ணல், இது அன்று என்று எண்ணல், இதெல்லாம் நீ திருப்பி இந்த வார்த்தையை இன்னொரு தரவும் உன் மனசுல கூட நீ சொல்லிக்காத. அது கிடையாது, அது சாதகமே கிடையாது. டோன்ட் பிரிங் எனி மெத்தட், டோன்ட் பிகம் எ ஃபாலோயர் ஆஃப் எ மெத்தட். பி ஒரிஜினல், பி ஒரிஜினல். அது ஒரிஜினல் அதுன்றது என்ன? எண்ணமா இல்ல, உணர்ச்சியா இல்ல. நம்ம என்னவா இருக்கோம்? எண்ணமா இருக்கும், உணர்ச்சியா இருக்கும். அதனால திருப்பி கூட இது பேசாத. வேதம் என்ன சொல்றது? அதுதான் நீ. நீ உன்னுடைய எண்ணம் இல்ல, நீ உன்னுடைய உணர்ச்சி இல்லை. பண்ணி பண்ணிதான் பண்ணுபவனா மாறி கிருப்பான் இருக்கு. நான் செய்தவர்களாக இருப்பவைகள் தான் வாசனை பதிவுகள்.
அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க செய்பவனே இல்லை, அதுவும் முக்கியமா ஆன்மீகத்துல வந்து செய்பவனே இல்லைங்க. ஒரு பொருளுக்கு வந்து புக்லெட் இருக்குங்க, ஸ்டெப் இருக்குங்க. ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கினீங்கன்னா அதுக்கு அவர் செட் பண்றது எல்லாத்தையும் காமிக்கிறதுலாம் அவர் ஒரு சின்னதாவது ஒரு மெத்தட் காமிப்பார். ஏகப்பட்ட சொபிஸ்டிகேஷன் இருந்தது தானே. ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா கேட்கவே வேண்டாம், ஏகப்பட்டது இருக்கு கஸ்டமைசேஷன். நீங்க அனுபவிச்சுக்கணும், யுக்தி பூர்வமா கஸ்டமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதை பழக்கிக்கணும். அது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அது வந்து உங்களுடைய தாட் பேட்டர்ன். அதெல்லாம் அங்கெல்லாம் தாட்ஸ் வேணும். உங்களுடைய லேப்டாப்பை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட மொபைலை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, உங்களுடைய படிப்பை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, உங்களுடைய துறைகள் சார்ந்த அத்தனையும் எல்லாம் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ். ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்க்கு எல்லாம் மெத்தடாலஜி இருக்கு. நானுக்கு நானே இல்லைன்றதுனால மெத்தடே கிடையாது. இன்ஸ்டன்ட் வேற, அதுலதான் எல்லாம் சங்கமிக்கிறது வேற. அது ஓப்பன்னஸ்ஸே, அது இமீடியட்டு. இதெல்லாம் வந்து பொய்கள், காலத்துல தான் கத்துக்கணும். என்ன மெத்தட்னாலே இட் இம்ப்ளைஸ் எ டூயர், எ பிராக்டீசர் ஆஃப் தோஸ் மெத்தட்ஸ். தே ஆர் நாட் ஸ்பான்டேனியஸ். தே ஆர் லேர்ன்ட் இன் டைம் த்ரூ பிராக்டிஸ். அங்க உங்களுடைய புத்தி தான் பிராக்டீசர். உங்க கை காலு கலைகள்லாம் கேட்கவே வேண்டாம். புத்தி கூர்மை, தொழில் கொண்டதுன்னா கை, டெக்னாலஜி, கண் பார்வை. ஒரு வைர வியாபாரிக்கு கண் பார்வை, ஒரு ப்ரோக்ராம் எழுதுவதற்கு எழுதுறவருக்கு கண் பார்வை பிளஸ் புத்தி கூர்மை. ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இப்படி விதவித துறைகள். ஒரு ராக்கெட் சயின்ஸ்ல இருக்கிறவனுக்கு ஆஸ்ட்ரானட்டுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம். கீழே இருக்கிற ஸ்பேஸ் சென்டர்ல இருக்கிறாங்க அத்தனை பேரும் அவங்க அதை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை இவ்வளவு இன்ச்சு அப்படி நகர்த்துங்க, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, எல்லாம் மேலே கீழே எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லாம் அதை பத்தி பழக்கம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்குமே தவிர, ராக்கெட் எப்படி போறது வருது என்ன அதெல்லாமே தெரியாது. அங்க போனா என்ன பண்ணணும் அதையே இங்கேயே வச்சு காமிச்சிருவாங்க. ஆனா இங்க சொல்லி கொடுக்குறவங்க அத்தனை பேரும் அங்க போனது இல்லை. போறவன் வேற ஒருத்தன், போறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதனுடைய ஆரம்பத்துல தேவையில்லை. இப்படி பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் விதவிதமான செட்டப், எல்லாம் டார்ச்சர் ஸ்டடிஸ் இந்த பிரபஞ்சத்தை பத்தி. ஆனா எல்லாத்தையும் கடந்த செய்ய வேண்டிய முக்கியமான தன்னையறிதல்ன்ற செயலை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுல வர வேண்டியதே என்ன, இந்த அத்தனையுமாக உபயோகப்பட்டு கொண்டிருக்கின்ற அகந்தை, புத்தி, மனம், பஞ்ச புலன்கள், உடலினுடைய கர்ம பிராண இந்திரியங்கள் அத்தனையுமே அங்கு அப்படியே வைக்கப்பட வேண்டும். அவைகள் தொடப்படக்கூடாது, அவைகள் சீந்தப்படக்கூடாது. கம்முன்னு இருக்கிறதுல மேதாவியா ஆகணும். எல்லா கலைகளுக்கும் உச்ச கலையான எல்லா கலைகளும் அதில் சங்கமித்தால்தான் அவைகள் ரெலவென்ஸே கிடைக்கும். இல்லாட்டி அதுக்கு ரெலவென்ஸே கிடையாது. நானே தெரியாம நடத்துறது, நானே தெரியாம நீ நிலால போய் நின்றா என்ன, செவ்வாய் கிரகத்துல போய் நின்றா என்ன, வேற்று கிரகத்துல போய் எல்லாரையும் கொண்டு குடும்பம் நடத்தினா என்ன, நீயே உனக்கே யாரும் தெரியாது. நீன்றதே இந்த தாட்டும் உணர்ச்சியும் பூமியை பார்த்து பயந்ததும் பூமியில நடக்கிற நிகழ்வுகளுக்கு பயந்து நெசசிட்டினால இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கோசரம் உழுந்து புரண்டு ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்க. எல்லாம் பயத்தினால செய்யப்படுற செயல்கள் தான் அனைத்து துறைகளும். இது என்ன, பயத்துக்கு ஆட்படுவனே இல்லாமல் போய் பரம்பொருளே எது இருக்கோ, உண்மையாக எது இருக்கின்றதோ அவைகள் இல்லாதவைகள், அவர்கள் எல்லாம் வாழாதவர்கள், இல்லாதவர்கள். அதனாலதான் அதை விட வந்து கோடி மடங்கு அதுக்கு வந்து ஊடகங்கள் பயன்படணும், புத்தி பயன்படணும், புத்தி கூர்மை பயன்படணும். அது சாதகம் மூலமா ட்ரெயின் பண்ணப்பட்டது. இங்க என்ன, புத்தி கெட்டு போனோம், புத்தியே இருக்கூடாது. புத்தி வந்ததுன்னா இடையூறு. சாந்தமான புத்தி வேணும். சாந்தமான புத்தின்னா என்ன, சரணாகதி அடைஞ்ச புத்தி. நீ யாருப்பான்னு கேட்டா நான் ஆனா பொண்ணான்னு கூட உனக்கு மறந்து போடணும், அவ்வளவு பணிவு போகணும். ஒரு குழந்தைய போய் கேட்டு நீ பையனா பொண்ணா அப்படின்னு கேக்குறீங்க வச்சுங்க, ஒரு ஒன்றரை வயசுக்கு போயிருந்தேன், நீ பையனா பொண்ணான்னு அதுக்கு விவரம் தெரியுமா,
அது பையன் குழந்தையாவே இருக்கும் பொண்ணாவே இருக்கும். அதுக்கு எதானும் தெரியுமா? எதானும் போயிருக்கா உள்ள? இன்னும் வார்த்தையா ஆரம்பிக்கப்படல, காக்னிஷனே இல்ல இருக்கு. சொல்ல முடியுமா? அவ்வளவு நிர்மலம் வேணும். அந்த நிர்மலத்துக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன ஆகணும்? புத்தி எல்லாம் பண்ணும். நீ நாசால இருக்கிற சென்டர்ல இருக்கிற ஹையஸ்ட் சோபிஸ்டிகேட்டட் சயின்டிஸ்ட் மாதிரி அப்படி வந்து உங்க உட்கார்ந்து என்ன காலி, உனக்கு ஒண்ணுமே வராது. அது பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக். ஒரு பெரிய ஜென் மாஸ்டர் தேடிக்கிட்டு வாசல்ல வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நான் உள்ள வாசல்ல இருக்கிற வாயில் காப்பான் கொண்டு வந்து ஜென் மாஸ்டர், பெரிய ஜென் மாஸ்டர், உலக மகா இன்ஸ்டன்ட், அவர்கிட்ட இருந்தா ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் இருந்தா போறோம், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அதுவாவே மாறி போயிடுவாங்க. அப்பட்ட உலக மகா பிரபலம் பார்த்தா ஏகப்பட்ட ராக்கெட் சயின்ஸ் போட்டு ஒரு 10 லைனுக்கு போட்டிருக்கோம். என்னென்னமோ மிஷன்ல எல்லாம் அவர் அட்டன் பண்ணிருக்காராம். அந்த காடு வரதான் அவர் வந்திருக்காரு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு வாரம் தங்கறதுக்கு. உலக மகா பிரசிடென்ட் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் வாங்கி வந்திருக்கார். அவர் அனுப்பிச்சிருக்காரு, அந்த தேசத்து பிரசிடென்ட் அனுப்பிச்சிருக்காரு. எந்த தேசத்துக்கு பார்த்தாரா? தேராது இது. தயவு செஞ்சு இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு ஒரு 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்ச பையன் வந்து அந்த கார்டை கொடுத்துருந்தா கூட அவர் வர மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அவைகளெல்லாம் உங்களை டிராபிக் ஜாம் பண்ணியாச்சு. உங்க நான் அது உள்ள சிக்குண்டு செதறி கிடக்கு. தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்ல, சோல் இல்ல. 1000 கதாபாத்திரங்கள்ல அனுபவமான அனுபவத்தை அடைஞ்சு அதுல எல்லாம் சாதிச்சு சாதிக்காத தோத்து ஜெயித்து நன்மை அடைந்து தீமை அடைந்து லாபம் அடைந்து நஷ்டம் அடைந்து எல்லாத்திலையும் சின்ன பின்னமாய் நானுக்கு ஒரு ஷேப்பே எல்லாம் போயிட்டு பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சுன்னுவாங்களே அந்த மாதிரி என்னமோ வாழ்க்கையை கையில குட்டா, அற்புதமான வாழ்க்கையை குட்டா சீரஞ்சி சின்ன பின்னமாய் கிடக்கு அந்த புத்தி. செய்பவன், நினைப்பவன், திட்டமிடுபவன், புத்திமயமாக இருப்பவன் அப்படின்றது இல்லை. அப்படின்னா என்ன? சாந்த சுரூபம், தனியான புத்தி இல்லை. அங்க இருந்துக்கோ. நீ அங்க 100 கதாபாத்திரத்தை நீ பெரிய பிரசிடண்டாவே இரு. இங்க ஒரு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, விசிட்டிங் கார்டே இருக்கக்கூடாது. வெளியில வந்து வெயிட் பண்ணணும். வேதவியாசருடைய புள்ளர் சுக மகரிஷி, அனுபவ ஞானம் வந்து ஞானத்துல இல்லை அவருக்கு. யாருக்கு? சுகருக்கு. ஆனா வேதவியாசர் வந்து பண்டிதர், 18 புராணங்களை எழுதி கடைசியா பாகவதத்தெல்லாம் எழுதி அந்த பாகவதத்தை அப்படியே, பாகவதன்றது என்ன, நம்ம அக்ஷரமண மலை மாதிரி கம்ப்ளீட்டா அன்பு காதல் எப்படி உள்ள வந்து அந்த அந்தகரணங்கள் உபயோகிக்கப்படாமல் ஹிருதயபூர்வமாகவே உள்ளுக்குள் துளங்கும் ஒரு தன்மை, அதுதான் பாகவதம். பாகவதம் பூரா பாத்தீங்கன்னா பகவானுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகள். குழந்தையிலேருந்து அவர் குழந்தை தன்மையாகவே அந்த புத்தி விளையாடி எல்லாம் விளையாட்டு, எல்லாம் லூட்டி, எல்லாம் சேட்டைகள், எல்லாம் விஷமங்கள். விஷமங்கள்லாம் பிளேஃபுல்னஸ் இல்லை, பிளேஃபுல்னஸ்னாலதான் இது வரும். பிளேஃபுல்னஸுக்கு ஓப்பன்னஸ் வேணும். அது ஹையஸ்ட் கிரியேட்டிவிட்டி. இறைவன் வந்து விளையாட்டுத்தனமானவர், விளையாட்டே அவர் வாழ்பவர் இல்ல, ஆளுமை புரிபவர் இல்ல, பெயர் ஆளுமை புரிபவர், ஆண்டவர்னு பெயர். ஆனால் உண்மையில் அவருடைய தன்மை என்ன? ஸ்பான்டேனிட்டி, குழந்தைத்தனம், விளையாட்டு, சதா
அப்பா கிட்ட போய் கேக்குறாராம், நீ எழுதின சாஸ்திரங்கள்லாம் எனக்கு போயிடுத்து, ஆனாலும் வந்து உன் சாஸ்திரங்கள் மூலமா எனக்கு ஒண்ணுமே வந்து என்னமோ ஒரே ஒரே சயின்ஸா இருக்கு. மகாபாரதத்தை படிச்சா ஒரு மாதிரி இருக்கு, ராமாயணத்தை படிச்சா ஒரு மாதிரி இருக்கு, வேற என்னென்னமோ புராணங்கள்லாம் நீ எழுதியிருக்க, என்னென்னமோ மார்க்கண்டேய புராணம், அந்த புராணம், எல்லா ரிஷிகளோட புராணத்தெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. யாரு? வேதவியாசர். வேதவியாசர் வேதத்தையே படைச்சவர், வேதத்தை படைச்சவர். அவருக்கு அத்தனை ரிஷிகளை வந்து அப்படியே பார்த்து ஆரண்ய காண்டத்தெல்லாம் அப்படியே கொண்டு வந்து உபநிடதங்களை அங்க சமைச்சவர். இதுல வேதத்துல எல்லாத்தையும் பண்ணவர், மகதியெல்லாம் கொண்டு வந்தார். பிரஸ்தானத்ரயம்னு பிரம்மசூத்திரம், வேதங்கள், பகவத்கீதை எல்லாத்துக்கும் கர்த்தா. ஒரே பயங்கர சயின்ஸா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. ஆனா வந்து நான் அப்படி சீரியஸான ஆளு கிடையாதுப்பா. எனக்கு வந்து இதை வச்சுட்டு வந்து எனக்கு சைக்கிள் ஓட்டுறத வந்து நீ வந்து சாப்டர் சாப்டரா 10 சாப்டர் எழுதி கொடுத்துருக்க. நீ சைக்கிள் ஓட்டுறத கத்துக்கிறதுக்கு 10 சாப்டர் எழுதின. அப்படி முதலில் வலது கையால் வலது ஹேண்டில் பாரரை அந்த மூலையில் பிடிக்கவும் அப்படின்றத வந்து ஒரு படம் போட்டு இதெல்லாம் போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும், அப்படி இருக்கு மகாபாரதம். எதுவும் கட்டமுட்டான் இருக்கு. என்ன மன்னிச்சிருப்பா, நீ எங்க அப்பாவா இருக்கலாம். ஐயோ, அப்ப அவருக்கே அவரோட ஃபால்ட் பண்ணிடுறான். ஐயோ, நான் அதிகாரி இல்லை உனக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு. ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கத்துக்கோ. மகாராஜாவுடைய அந்த சமஸ்தானத்துக்கு போயிட்டார், தலைநகரத்துக்கு போயிட்டார், அரண்மனைக்கு போயிட்டார். அரண்மனை வாசல்ல வாயில் காப்பவங்க இருக்கான், போய் கேட்க வேண்டியதானே, கேட்கல. பெருமையின் நின்று இருக்கு. பணிவோட உச்சம் சாதுக்கள்னு பேரு. புத்திய வந்து கட்டமுட்டான்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, லாங்குவேஜை போட்டு நிரப்பிக்க மாட்டாங்க. They are not language professors. They don't know any science. குழஞ்சு ஹிருதயபூர்வமாகவே இருப்பாங்க, கிட்டத்தட்ட பெண்தன்மையோட லவ் மோட்லயே இருப்பாங்க, பகவானுடைய அக்ஷரமண மாலை மேலதான் இருப்பாங்க. பகவான் இங்கதான் பெரிய தட்டப்புட்டெல்லாம் வர்றாரு, டெக்னாலஜியோட வர்றாரு. அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்மை, இதுவென்று தான் தெரிந்திராது அது நான். ஏன்னா உரணின்மையினால் உரம் எப்படி வருது, ஆனா உரம் வர்றதுக்கு கடைசியில பதில் சொல்லும் போது அதுவே தானாயம் வர்றதுன்றாரு. அதுன்றது எப்படி இருக்கு, குழவா இருக்கு, ஹிருதயமாவே இருக்கு. ஹிருதய சிம்மாசனத்தை தான் நோக்கி போறாங்க. ஹிருதய சிம்மாசனம்ன்றது என்ன? நான் அப்ஜெக்டிவிட்டி, நான் மோட்டிவேஷன், நான் அட்டாச்மெண்ட். எந்த எல்லைகளும் கிடையாது, எண்ணங்களுக்கு எல்லைகள் கிடையாது, உணர்ச்சிகளுக்கு எல்லைகள் கிடையாது. ஒரு குழந்தை அடுகாக்கா இருந்துட்டே இருக்கும், இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கோம், ரொம்ப அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கும். ஞானி அப்படியே இருப்பார். இன்னொன்னு பொருளாக இருக்கிறது வேற அவருக்கு நல்லா தெரியும், குழந்தைக்காவது ஒண்ணுமே தெரியாது, அது அஞ்ஞானம். அஞ்ஞானத்துல அப்படி இருக்கு. இவர் தெரிஞ்சே ஐயோ டைமே கிடையாதுப்பான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு ஜாலியா இருக்கலாம். சோ இரட்டிப்பு மகிழ்ச்சி, கோடி கோடி மகிழ்ச்சி ஒரு ஞானியினுடைய இருப்பு. சோ அப்படி இருக்கின்றவர் போய் பணிவான பணிவுல 3 நாள் வெயிட் பண்ண பிறகு, ஏம்பா நாங்க டியூட்டி மாறி மாறி வரும், நீ எதுக்குப்பா நின்றுட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தர் போய் கேக்குறாரு. ஒரு வாயில் காப்பான் வந்து அடுத்த நாள் டியூட்டி போகணும், அதனால நீ நின்றுட்டு இருக்கிய. வந்ததுல இருந்து பாக்குறோம், இந்த இடத்த விட்டு நகரல, சாப்பிடல, தூங்குல. பணிவோட உச்சம், சரணாகதியோட உச்சம், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிக்கிட்டு நிக்கிறது, அது தகுதி. சரணாகதி அடைவிக்கிறது, அமைய வைக்கிறது ஆன்ம பொருளாக. அதான் இங்க வந்து பகவான் வந்து 3வது லைன்ல சொல்றது, அது நான், இது அன்று என்று எண்ணல். இதெல்லாம் கடக்க முடக்கு சயின்ஸ். அப்படியே புரோட்டோடைப் இங்க செட் பண்ணி பாக்குறது மெத்தடுக்கு. உன்னை வந்து நான் ஏதானும் வந்து நீ வந்து இதை செய்பவனாக மாறுன்னு சொன்னேன்னா, அவங்க சொல்லிக் கொடுக்குறவனும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றான். சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவோம், நீ இதை வந்து பண்றவனா இருக்க கூடாது. சும்மா யூ ஷுட் பிரீத் திஸ் கேஷுவலா அப்படியே இருந்துட்டு இருக்கு.
நீ வந்து அதுதான், நீ உடம்பு கிடையாது அப்படின்றத அவன் அப்படியே உண்மையா யுக்திபூர்வமா வாங்கிட்டான்னா எப்படி போனோம்? நீ இது கிடையாதுன்னு ஒன்னே இது நாள் வரைக்கும் இவன் இருந்தது என்ன? எண்ணங்களா இருக்கான், உணர்ச்சிகளா இருக்கான், எல்லாம் கிளியரா கான்டர்ஸ் இருக்கு, சர்க்கம்பரன்ஸ் இருக்கு, பரிமாணம் இருக்கு, அளவு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லா உணர்ச்சிகளும் வந்து காத்தால எழுந்துல இருந்து கடைசி எண்ணம் வரைக்கும் அப்படியே கியூல மார்ச் பண்ணிட்டு இவனை என்னமோ ஒரு கோட்டைய போய் வாழற மாதிரி இவனை டைட்டாக்கி பாரமா சுமக்க வைக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுதான் அது. அது நான் இது அன்று எண்ணல் அந்த மாதிரிலாம் யோசிச்சு இந்த மாதிரிலாம் சாதகத்துக்கெல்லாம் பயிற்சிக்குள்ளாம் ஆட்படுறதெல்லாம் உரணின்மையினால். உரணின்மையினால் என்ன உரம்? நானு அடிப்படையில எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த நான்மையில சந்தேகம் இன்மையினால் எப்படிப்பா இது வந்து ஆழ்ந்தவரக்கம் ஒண்ணுமே இல்லையே, ஆழ்ந்தவரக்கம் கூட ஞானம் வேண்டாம் அதுன்னு சொல்லும்போது அதுன்றது இங்க வந்து எப்படி இருக்க முடியும்? இதுவா இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுவா இல்லைன்னா நான் எண்ணக்கூடாது இல்ல. ஃபர்ஸ்ட் எண்ணத்துக்குள்ள ஒரு செட் மெத்தடா உடனே நோட் பண்ணிட்டு மனப்பாட பகுதியை எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை போடவும் சமய குறிப்பில் இந்த காலத்துல ஓயாம காமெடியெல்லாம் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் போட்டுருவா. ஸ்டவ்வை மூட்டல பாரு, அதை கூடயா சமய குறிப்பில் எழுத முடியும்? முதலில் ஸ்டவ்வை மூட்டவும் எழுத முடியும். வானிலையை வைப்பதற்கு முன்னால் ஸ்டவ்வை மூட்டவும், அதுக்கு மேல் வானிலையை வைப்போம், அதன் மேல் தண்ணியை ஊட்டுறோம் அப்படின்னு எழுத முடியும். அந்த அளவுக்கு ஞானசூன்யத்தன்மை வந்து நான் வச்சிட்டு இருக்கு. நான் புத்தி மூலமா இயங்குறதுங்க. புத்தி வந்து ஒரு சபாடி நெட்டாது, ஜட இயக்கம். சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அந்த சர்க்கியூட்ல கரண்ட் வந்து லைட் எரியுது, ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணப்படுகிறது, ஃபேன் சுத்துகிறது. அத போல நான் அங்க குடி கொள்ளுதுன்னா ஏற்கனவே இருந்த அக்கவுண்டிங் ஃபைல்ஸ் எல்லா அனுபவ ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துக்கும். புத்தி என்ன ஓட்டங்களாம் உள்ள வளைய வந்துகிட்டு இருக்கும். உரணே இருக்க சான்ஸ் இல்லை. நான் வந்து மிரட்டி வைக்குது. நான் எல்லா வித்திலையும் ஒரு டிக்டட்டேரியல் ராட்சசன், சுயநல ராட்சசன். எல்லைகளெல்லாம் வகுத்துக்கிட்டு உள்ள வந்து தன்னைத்தானே ஈவிரக்கம் இல்லாம தற்கொலை வரைக்கும் கூட பண்ணிக்கும். அது தன்னுடைய புத்தி வந்து தனக்கு வந்து நன்மை பண்ணலைன்னா தன் இமேஜை கெடுக்குதுன்னா தன் உடம்பையே செதுச்சுக்கும். அந்த உடம்புல தான் இந்த நானே வாழ்ந்துட்டு இருக்குன்னு அது அறிவு கட்டது. ரேங்க் இடியட். என்ன பண்ணுவாங்க? கடன் ஏகப்பட்டது வாங்க, செத்து போய் தற்கொலை பண்ணிப்பாங்க. எப்படி ஆரம்பிச்சது? தோஷமா ஆரம்பிக்கப்பட வேண்டியது. நான் அப்படியெல்லாம் ஆரம்பிச்சு கொண்டு போய் டெட்டன்ல கொண்டு போய் நிறுத்துது இல்ல. அதுக்கு துணை போவது எது? புத்தி. அதுக்கு துணை போவது எது? எண்ண கூட்டங்கள், பணம். அது ஆன்மீகத்துல நடத்தலாமா? அவைகள் கோஷமிட்டு தான் சொல்லுகின்றன. ஆனால் நீ நெகிழ்ந்து கிடக்கணும். நீ ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் மாதிரி இதை அப்ரோச் பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் கொண்டே வரக்கூடாது. நானுக்கு வேட்டையாயிடும், டிஸ்ட்ரிக்ட் ஆன்மீகத்தை கூட கெடுத்துரும். அப்படிதான் கெடுக்கப்பட்ட ஆன்மீகத்தால் சூழப்பட்டிருக்கின்றோம். புத்தகம் புத்தகமா இருக்கு. ஒரு புத்தகமும் உபயோகமே கிடையாது. படிச்சீங்கன்னா கெட்டீங்க. அவர் ஆப்ஜெக்டிவா சொல்லிக்கிட்டு போறாரு. ஆப்ஜெக்டிவா என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. தம் புத்திக்கு முன்னாடி எழுதினவர். நீங்க மனத்தை பத்தி எழுதியிருப்பாங்க, கோடான கூடி புத்தகம் இருக்குங்க. இந்த உபதேசம் வந்து யாருல மூணே மூணு லைன்ல சிந்தடியில் எழுதியிருப்பாரு, இதுல வெண்டால எழுதியிருப்பார், உள்ளது நடத்துல மனத்தை பத்தி, எழுத பத்தி, எல்லாத்துலயுமே விதவிதமான அரு இதெல்லாம் கவிதைகள் எழுதியிருப்பாரு பகவான். பொம்பாடி பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சமய குறிப்பு மாதிரி அழகா எடுத்துட்டு போவாருங்க. சமையல் பண்ணதுக்கு ரெசிபி எப்படி அழகா செட் பண்றாங்க.
இவ்வளவு கொத்தமல்லி வச்சுங்க, இவ்வளவு இதை வச்சுங்க, மாவை இந்த அளவுக்கு அரைச்சுக்குங்க, எண்ணெய் இந்த அளவுக்கு சூட வச்சுக்குங்க, இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க, சில பேருக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்னு எவ்வளவு நுணுக்கணும். சமையல் மாதிரியே தான் ஆன்மஞ்சாபம். நெகிழ்வு, தளர்வு, குழைவு, பரிவு, தயவு, இன்மை, எல்லாம் இன்மையை சேர்ந்தது. இது நானின் இன்மை, குணாதிசயங்களின் இன்மை, வழிமுறைகளின்மை. பெரிய பெரிய கல்யாணத்துல சூப்பர் சமயக்காரெல்லாம் பண்ணுவான். ஆளை பாத்தீங்கன்னா அவன் அதுவும் முக்கியமா அவன் கிச்சன்ல பண்ணிட்டு இருக்கிறான் அந்த வேஷத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஆனா கொண்டு வந்த டிஷ்ஷை பாத்தீங்கன்னா வெளியில அப்படியே மறைச்சு கிரிச்சு கொண்டு வந்து அப்படியே சர்வ் பண்ணும்போது ஆனந்தம் பண்ணுவான். ஆனா ஆள் எப்படி பாத்தீங்கன்னா இப்படியோ இருப்பான். அவன் சாப்பிடவே மாட்டான், அவன் மட்டுக்கு சாப்பாடுவான் போடுவான். ஞானம் அத போல இங்க நம்மளுடைய புக்லெட் மனம் புத்தி அகந்தைய வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். முக்கியமா உண்மைகளை தேடி செல்லும் பொழுது, நம்மை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, சரணடைவதற்கெல்லாம் எல்லையே இல்லை. எல்லாத்தையும் பொத்து பொத்து புத்துன்னு போடணும். என்னுடைய சில சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் ஓரத்துல சாகடை இருக்கும் டமாலும் வந்துருவாரு. ஓய் என்னங்க இது, ஒரு விவஸ்தை இல்லையா உங்களுக்கு? எங்க பக்கத்துல சாகடை கத்தணும், கோவப்படணும், மூடபக்தி, மூடபக்தி. இது உள்ள இருக்க வேண்டியது, உடம்பு காமிக்க வேண்டியது இல்லை. உள்ள நம்ம கிட்ட நம்ம அப்படி இருக்கணும். புத்தியில, மனத்துல, எண்ணங்கள்ல, உணர்ச்சிகள்ல எப்பேற்பட்ட எண்ணத்தை கொண்டாட கூடாது. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எண்ணத்தை கொண்டாடவே கூடாது, சீது சட்டை பண்ணி கூடாது, உணர்ச்சி எல்லாம் அடியோட சட்டையே பண்ணி கூடாது, இல்லாட்டி ஒரு கூட வாடும். அதுதாங்க அற்புதமா முடிக்கிறார் பகவான். பார்த்துருவோம். அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது. அது நான் இது அன்று என்று எண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால். இதுல பியூட்டி என்னன்னா சமையல்லையாவது என்று செல் பல பல பொருட்கள் ஒன்றாக சேர்ந்து இவர்களுடைய தன்மை, இவர்களுடைய சமையலுடைய ஞானம், பக்குவம், நிறம், மனம், சுவை எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வடிவம் எடுத்து கடைசியில ஒரு பதார்த்தமா ஆப்ஜெக்டிவா வந்து அதை சாப்பிட்டு நல்லா இருக்கு, ஆஹா தேவாம்பதம் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா அது இன்னைக்குமே முடிந்த விருந்து. அவசரமே தேவையில்லை. அவசரப்படுத்துவது நான், அதனாலதான் அவனை முதல்ல நிக்க வைக்கணும். அவசரப்படுறியா உனக்கு ஆன்ம ஞானமே வராது, போயிடு. நீ முட்டாளா இருந்து ஒண்ணுமே உனக்கு வாழமட்ட புத்தியா பரவாயில்ல, நீர் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு தாபம் மொத்தம் தான் வேணும், இங்க சாமர்த்தியம் கூடாது. திட்டமிட்ட எண்ண ஓட்டங்கள் தேவையில்லை, மெத்தட்ஸ் தேவையில்லை. கேட்ச் பிடிச்சி என்ன பண்ண போற? ஏன்னா அதுவே தானாய் அமர்வதால் அடையப்படுகின்ற ஒரு டெஸ்டினேஷன் இல்லை. மனத்துல நீங்க எண்ணத்தினால எதை, மனம் வந்து ஒரு பெரிய பைத்தியகார்த்தனத்தினுடைய உச்சம் மனம், புத்தி. ஏன்னா ஒரு எண்ணம் வந்து இன்னொரு எண்ணம், இன்னொரு டெஸ்டினேஷனை தானே கற்பிச்சு அதுக்குள்ள கொண்டு போய் அடையிற மாதிரி பண்றது. ஆக்சுவலா நம்ம ஆக்சுவலா சென்னையில இருந்து கிளம்பி நியூயார்க் பண்ணா கூட நியூயார்க்குக்கே போலீங்க, எல்லாம் மனத்துல டிராவல் பண்ணிருப்போம். சத்தியம் அது ஞானிக்கு தெரியும். எல்லாம் பிரபஞ்சமே பாவம். அந்த பாவமா இருந்து மாத்தி எண்ண ஓட்டங்களா மாத்தி அதுக்கு அர்த்தங்களா மாத்தி, இங்க ரொம்ப காஸ்ட்லி இடம், இங்க நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், அது நியூயார்க், சென்னை, அது இதுன்னு வித்தியாசங்களை கற்பிச்சு எல்லாம் மனத்தோட கூத்து. அதுக்கு நடுநாயகன் நான். அதை அழிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. நிச்சயமா வந்து அங்க நடக்கிறது என்ன நடக்கிறது, அவங்க நினைக்காமலேயே நியூயார்க்கு சென்னையில் இருந்து செய்தி செல்லும் அவர் சந்நிதியில. என்ன பாவனை தானே ஜெபம், அவருக்கு தான் நியூயார்க்கும் கிடையாது சென்னையும் கிடையாது.
பகலும் கிடையாது, இரவும் கிடையாது, சூரியனும் கிடையாது, பூமியும் கிடையாது. அவர் தான். அதுவே தானா அமர்ந்த இடம் வந்து ஞானி. ஞானி என்ன? ஞானியே, ஞானமே தான் ஞானி. அதனால தேச காலம் அது எல்லாம் சிற்றேவல் புரியும், சித்துக்கள் எல்லாம் சிற்றேவல் புரியும். அவர் என்னமா மாத்த போறாருன்னா பயந்து ஓடி வந்துடும். அந்த இடமே கிட்ட வந்து நிற்கும், பிசிக்கல் இடம் வந்து கிட்ட வந்து நிற்கும், டபக்குன்னு அங்க வந்து நிற்கும். சோ இது வந்து ஒரு அற்புதமான விஞ்ஞானம். இன்மயமாகவே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள சதா வந்து இந்த விதமான அதுவே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இங்க அடங்கணும். அடங்கறதுக்குத்தான் ப்ரையாரிட்டி, அடங்கிறதுதான் செய்யும். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன், நினைக்காம உட்காந்துட்டு இருக்கேன், நினப்புகள் அற்று கிடக்க ஆட்டோமேட்டிக்கா மறப்புகள் அற்றும் கிடைக்கீங்கன்னு அர்த்தம். பிறந்தவனா கூட நான் இல்லை அப்படின்னா இறப்ப கடந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய தளம். பிகினிங் பிளேஸே வந்து என் பிளேஸ், டெஸ்டினேஷன். தி பிளேஸ் ஆஃப் டிபார்ச்சர் இஸ் தி பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். தேர் ஆர் நோ சச் திங்ஸ் கால்ட் அஸ் டிபார்ச்சர்ஸ் அண்ட் அரைவல்ஸ். தகர்க்கிறோம் எல்லாமுமே மனம், எல்லாமுமே பாவம், பாவனையே ஜகம். அத்தனையும் தகர்க்கிறோம். 24/7 பண்ணுங்க. எல்லா சசங்களையும் கடைசி வார்த்தை வரைக்கும் கேளுங்கோ. அப்ளைடு வேல்யூ, அதை தவிர இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. மெத்தட், நோ மெத்தட், நோ மெத்தட், நோ டூயர், பிகாஸ் நோ டூயர், நோ பிராக்டிசர் ஆஃப் ஏ செப்பரேட் மெத்தட் அட் ஆல். யாருமே இங்க இல்லை, ஞானம்தான் இருந்துகிட்டு இருக்கு. அது ஆரம்பிச்சதுலேயே இருக்கு. ஆரம்பிக்கிறது எண்ணுபவன், ஆரம்பிக்கிறது உணர்ச்சி மயமா இருக்கிறவன். ஆவானை பிடிக்கணும். என்ன என்ன கிளம்புற ப்ராஜெக்டா? ப்ராஜெக்டா இருக்காது பேசாமல். ஒரு ப்ராஜெக்டும் இல்லை, ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம். பி சைல, பி டோன்ட் ஈவன் பி ஜஸ்ட். அவ்வளவேங்க, இதோட முடிச்சுக்கிறேன். டிரான்சண்ட் இன்லையும் ஜஸ்ட் பிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்னொரு நம்பர் சொல்கிறேன், ரங்கதுரை அப்படின்னு சீஃப் ஆர்கனைசரா அவர் தான் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ உடனிருந்து இதை ஆழ்ந்து இருப்பவர். அவர் இன்று முதல் எல்லாத்துலேயும் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. என்ன நம்பரு? 9841250536. 9841250536. Rangadurai is going to be the chief organizer along with Mari. Mariyum avarudan irundirpar. 9841250536. Thirupi solren, inge naane adichirren. இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், ரங்கதுரை. வாட்ஸ்அப் எண் 9841250536. அதனுடன் இணைந்திருங்கள், அவருடனும் தொடர்பு கொள்ளுங்கள். சதா சத்சங்கத்தில் தோய்ந்திருங்கள். மேல் மேலும் நுட்பமாக வாழ்க்கையை ஞானமயமாக மாற்றி உண்மையை நோக்கி அனைவரும் பயணிப்போம். இதை தவிர நம்மளுக்கு லௌகீக வாழ்க்கையிலும் வெற்றிமயமான மிளிர வைக்கும் வாழ்க்கை வேறு எதிலிருந்தும் செய்ய முடியாது. இங்க வந்து அப்சல்யூட் பர்ஃபார்மன்ஸ், எப்படி வந்து ஹப் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்பீடுக்கு காரணமா இருக்கோ ஆகனத்தின், அதை போல ஹப்பா இருக்கிற நம்மளுடைய உணர்வு, பேருணர்வு மையமான ஆழ்ந்த உறக்கம், ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ், இதை நோக்கிய தொடர்ந்த பிரயாணம் தான் நம்ம பண்ண போறோம். இதில் வந்து இவர் வந்து ஏற்கனவே இருந்திருந்தார், பின்புலத்தில் இருந்திருந்தார்,
நான் வலியை இழுத்து வந்து மாரியப்பனுடன் இணைத்திருக்கிறேன். அவருடன் தொடர்ந்து அவருடைய வாட்ஸ்அப்பிலும் இணைந்து அவருடன் தொடர்ந்து கான்டாக்டில் இருங்கோ. எல்லா விதமான உதவிகளையும் அவரும் செய்வார். இதில் எல்லாவற்றையும் பங்கு கொண்டு எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு நாம் தான் வந்து நம்ம வந்து உண்மை பொருளை வந்து இங்கேயே உணர்ந்து ஜீவன் முக்தி சுகத்தை வாழ்க்கையிலும் அனுபவிக்கணும். இங்கே இருக்கும் பொழுதே கிடக்கும். நல்லது, இத்தோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து சாயந்தரம் 6:30 மணிக்கு அடுத்த உள்ளத 40 செயல்களோட நம்ம சந்திப்போம்.